துருவார்க்கும் சீதர்மம் கைகூட்டும் செஞ்சட்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் சார். உங்கள் நிகழ்ச்சி எப்போவுமே நான் பார்க்குறதுண்டு, யூடியூப்பில் பார்க்குறதுண்டு. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தால். இப்போ இடையில் ஒருத்தங்க, நீங்கள் ஓம் காளி சித்த மாதான்னு சொல்ல விஷயம் எதிரிகளை காண்பித்து கொடுக்குன்னு சொன்னீங்க, அதே மாதிரி எங்களுக்கு எதிரிகள் யாருன்னு தெரிஞ்சு கொடுத்து சார். எங்கள் லைஃப்பில் வந்து நிறைய போட்டா போட்டிகள் இருந்துட்டு இருந்தது. இத்தனை நாள் எங்களுக்கு வந்து சில பொருட்கள் காணாமல் போயிட்டே இருந்தது. ஏன் அப்படின்னு இப்போ தான் தெரியுது, யாருனாலுன்னு இப்போ தான் தெரிஞ்சுது சார். எனக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருந்துகிட்டு இருந்தது. இதே மாதிரி நீங்கள் நிறையா விஷயங்கள் நீங்கள் சொல்லணும். இப்போ நான் அதற்குண்டான ஒரு அப்பாயின்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். எனக்கு உண்டான பதில்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் என்னுடைய பையனுடைய லைஃப்பை வந்து அமைச்சுப்போம் சார். இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லும்போது அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. யோகா ஆசனங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுறவா, யூடியூப் ஃபாலோ பண்ணுறவாலாம் பார்த்துட்டீங்கன்னா வீட்டில் அந்த யோகா ஆசனங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறது உண்டு. அந்த யோகா ஆசனங்கள் வாழ்க்க ஆரோக்கியத்தை பெருக்கி கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கு சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நிறையா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்துட்டேன்னா அஸ்ட்ராலஜி ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய வாழ இருந்துருக்கா. நாடி ஜோதிடம், பிரசன்ன நாடி, ஸ்கந்த நாடி போன்ற விஷயங்களை ரொம்ப அழகாக கற்றுண்டு அது நாலு பேருக்கு சொல்லும்பொழுது அவளுக்கு பயன் உள்ளதாக இருந்துட்டுருக்கு இல்லையா. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம தினம் தினம் பார்த்துட்டுருக்கோம். சரி, நேற்று கேட்ட கேள்விக்குண்டான பதில், அதாவது எந்த மூளை வாஸ்து ரீதியாக எந்த மூளையில் வந்து, அதாவது கிச்சன் இருக்கும், அக்னி மூளைன்னு சொல்லுவாள். அக்னி மூளைங்கிறது தென்கிழக்கு. இந்த தென்கிழக்கில் கிச்சன் இருக்கும். சில வீடுகளில் பார்த்துட்டுலாம் உபரி அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒரு அடுக்கலைக்கு உபரி அடுக்கலைன்னு சொல்லுவாள். அதாவது ஒரு கிச்சன் இருக்கும், மினி கிச்சன்னு சொல்லுவாள். இல்லைன்னா சில வீடுகளில் பார்த்துட்டேன்னா அந்த கிச்சன் அந்த இடத்துல வைக்க முடியாதபோது வாயு மூளைன்னு சொல்லுவாள். அதாவது வடமேற்கில் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த கிச்சன் தான் அக்னி மூளை. அக்னி மூளையில் வைக்கும்போது நமக்கு உடல் ரீதியாக இந்த சமைக்கக்கூடிய விஷயங்கள் வீட்டில் அந்த இடத்துல மகாலட்சுமியும் வைபவம் வைப்பாள், அதனால் ஆரோக்கியமும் பெருகும் அப்படின்னு சொல்கிறதுண்டு. ஆக நேற்று கேட்ட கேள்விக்குண்டான பதில் இது. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, எதனால் பஞ்சாங்கத்துக்கு பஞ்சாங்கம் அப்படின்னு வந்தது? எதனுடைய கோர்வை பஞ்சாங்கம், அதாவது எதனுடைய எந்த இந்த பேர்கள் சேரங்காட்டி எதை பார்க்குறங்காட்டி அது பஞ்சாங்கம்னு பேர் வந்தது. இதைத்தான் இன்றைக்கு உண்டான கேள்வி. இதற்குண்டான கேள்விக்குண்டான பதில்கள் நிறையா பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுறேன். இதற்குண்டான பதில் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது ஆன்மீக கேள்வி பதில். சரி, இன்றைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு அம்மா அந்த கிராமத்தில் ரொம்ப வசதி வாய்ப்போடு இருந்தா, அப்படி வசதி வாய்ப்போடு இருக்கும்பொழுது அந்த சுற்றி இருக்கக்கூடிய தன் குழந்தை மாதிரி எல்லாத்தையும் பாவிக்கிறான். தன் குழந்தை மாதிரியே எல்லாத்துக்கும் பாவித்து அவள் எப்போது தன் குழந்தைக்கு கொடுக்கும்பொழுது நாலஞ்சு குழந்தைய கூட்டின்னு வந்து அவளுக்கு சாப்பாடு கொடுப்பாள். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவா, அதே மாதிரி ரொம்ப இந்த கஷ்டப்படுறவாளுக்கெல்லாம் இந்த அம்மா தன்னால் முடிஞ்ச உதவிகள் எப்போவுமே செய்கிறது உண்டு. ரொம்ப பார்த்து பார்த்து செய்கிறது உண்டு. குழந்தைகளுக்கு படிப்புக்கு அப்படின்னு சொன்னால் எப்போவுமே அந்த அம்மா வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுப்பான். கொஞ்ச நாள் போகிறது கொஞ்ச நாள் போகிறது இவ அப்பா நல்ல வசதியாக இருந்தவர், கூட இருந்த தொழில் பண்ணக்கூடியவா இவரை ஏமாற்றி விடுறார். ஏமாற்றினவுடனே அவளுக்குள்ளே ஏதோ பகைகள் வந்து, அந்த பகைகள் வந்தோடனே அவருக்கு அவரை கூட்டிகிட்டு போய் கடைசியில் பார்த்துட்டேன்னு சொன்னால் அவளை ஏதோ பண்ணிடுறா. அவர் இப்போ இல்லை, இல்லாதபோது இந்த அம்மாவனால் சமாளிக்க முடியல. ஒவ்வொரு சொத்தாக விற்கிறா, ஒவ்வொரு விஷயமாக விற்கிறா. இந்த பையன் அப்படியே வளர்ந்துட்டான், கொஞ்ச நாள் வளர்றான். இந்த அம்மா கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சொத்து தான் இருந்துன்றது. கொஞ்ச நாள் இந்த பையன் படித்து வேலைக்கு போய் கல்யாணம் முடிக்கிறா. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா இருந்த அந்த சொத்தையும் என்ன பண்ணிட்டா, விற்கிறா. அந்த பையனோட வீட்டில் தான் இந்த அம்மா இருக்கா. கொஞ்ச நாள் போகிறது இந்த அம்மா வந்து அந்த மருமகள் கூட சண்டை வந்து வீட்டை விட்டு வெளில வந்துடுறான். வெளில வந்தோடனே யார் பார்க்க போகிறா, ரொம்ப கஷ்டப்பட்டு நேராக யாரோ சொல்லியிருக்கா இந்த மாதிரி உதவித்தொகை ரொம்ப அனாதையாக இருக்கிறவா, ரொம்ப கஷ்டப்படுறவாளுக்கு உதவித்தொகையாக கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்குறா, நீ வேணால் போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த அம்மா போய் வாங்குறான். அப்படி வாங்கும் பொழுது ஒரு சமயம் இந்த அம்மா வெளியில் நின்றுருக்கா. கலெக்டர் என்ன பண்ணியிருக்கா, கீழே இருக்கக்கூடிய உங்களை கலெக்டர் உள்ளே வர சொன்னேன், உள்ளே வர சொன்னார் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அம்மாவுக்கு ஒரே பயம். ஏன்னா பெரிய பெரிய ஆஃபீஸர் இதெல்லாம் பார்த்ததில்லை, இங்கே இருந்தாலும் கஷ்டப்பட்டே போகிறான். போனவுடனே சேர் போடுறா, காஃபி கொடுக்குறா, எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா வெளியில் இத்தனை பேர் நிற்க வைக்கிறா, நமக்கு யாருக்குமே தெரியாது நம்மளை போய் இப்படி எல்லாம் உட்கார வைக்கிறாள்.
அந்த வந்த உடனே அந்த கலெக்டர் வந்து கூப்பிட்டு சொன்னார், அம்மா என்னை யாருன்னு தெரியறதா என்னன்னு. நாங்கள் சின்ன வயசில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தோம், ஏன்னா எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் என்னை படிக்க வச்சா. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் தான் எனக்கு நிறையா விஷயங்கள் ஸ்கூலுக்காக உதவி பண்ணல், எப்பெல்லாம் உங்கள் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பல அப்போ எனக்கும் நீங்கள் சாப்பாடு கொடுத்துருக்கேளு, நாங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம், ஏமா இன்னைக்கு இப்படி இருக்கேளு, நீங்கள் இந்த ஊருக்கே இத்தனை பேருக்கு கொடுத்துருந்தாலும் ஏன் இப்படி இருக்கேளுன்னா ஆளுக்கு கதையெல்லாம் சொன்னாராம். அப்போது அவர் சொன்னாராம், கவலையே படாதீங்கம்மா, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து இருந்துக்கோங்க, யார் பார்த்துக்கலாம், நானும் உங்களுக்கு பிள்ளை மாதிரி தான், உங்கள் கையில் தான் நான் சாப்பாடு பண்ணுறேன், நான் வந்து இருந்துக்கோங்கன்னு சொன்னாராம். நேராக வந்து அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த அம்மாவை சௌகரியமாக பார்த்தாரா. பார்த்தேலா, ஊரார் பிள்ளைக்கு ஊட்டி வச்சுட்டா தான் பிள்ளை நன்னா வளருங்கிற அந்த பழமொழி ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டேன்னா, நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு திருப்பி வரும், அதுதான் உண்மை. அப்போது நம்ம செய்யக்கூடிய சிறிதெனும் அந்த நல்ல காரியம் பின்னாடி நமக்கே அது திருப்பி இறைவன் மூலமாக கிடைக்குங்கிற இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 2/7/2020 சார்வரி வருஷம், ஆணி மாதம், 18 திருநாள், வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம், விருச்சிகராசி. இன்றைய திதி துவாதசி, மாலை 3:15 வரை, பின்பு திரையோதசி பிரதோஷம். வளர்பிறை சந்திராஷ்டம நட்சத்திரம், பரணி கிருத்திகை மேஷராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு வியாழக்கிழமை, குரு பகவானுக்கு ரொம்ப உரியது பிரதோஷ நன்னாள். தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா 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 போற்றி போற்றி என்று நம்ம பிரார்த்தனை பண்ணி நம்ம வேண்டி சிவபெருமான பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். வீட்டில் வந்து நான் சிவலிங்கம் வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறையா விபூதி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நிறையா விபூதி, அந்த விபூதியை வாங்கி வச்சுட்டு அந்த விபூதியை லேசாக ஒரு தாம்பாளத்தில் போட்டு வச்சுக்கோங்க. தாம்பாளத்தில் போட்டு வச்சுட்டு அந்த விபூதியை கையில் எடுத்து சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி 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 சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். முதல்ல ஜலத்தில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த விபூதினாலேயே பூர்ணமாக இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுங்கள். இன்றைக்கி பிரதோஷ நன்னல், பிரதோஷ தேவாரம் திருவாசகம் படித்து அந்த பிரதோஷத்துக்கு அபிஷேகம் பண்ணும். ருத்ர சமக்கம் படித்து சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி சிவபெருமானுக்கு விபூதினாலேயே பூர்ணமாக அபிஷேகம் பண்ணி பாருங்களேன், அவ்வளவு உகந்ததாக இருந்துருக்கும். அந்த சிவபெருமானுக்கு வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளமே ஆளென்னை கொண்டாய், ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி, ஒவ்வாத சத்தத்து ஒளியை போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்க நாள் வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி 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 போற்றின்னு இன்னைக்கு பிரதோஷ நன்னால் அன்னைக்கு சிவபெருமானுக்கு விபூதியிலேயே அபிஷேகம். கடைசியில் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் சந்தன குங்குமம் வச்சு, தூபம் காமிச்சு, தீபாரணம் காமிச்சு, நைவேத்தியம் பண்ணி, லாடாடாடாடா அந்த உபசரணை பண்ணி, நமஸ்கரணம் பண்ணிண்டாலே அவ்வளவு விசேஷம். அப்படி சிவபெருமானுக்கு பண்ணி அந்த பிரசாதத்தை எடுத்து, அந்த விபூதி பிரசாதத்தை எடுத்து டெய்லி குழந்தைகளுக்கு கொடுக்கறது, வீட்டுக்கு வரவாளுக்கு அந்த விபூதி பிரசாதம், அதை வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பிரதோஷ நன்னாள், விசேஷ நன்னாள். ஆக சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லணும், பஞ்சாட்சர நாமத்தை சொல்லணும், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்ல 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 நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றியும் நம்மளுடைய பக்தி சாஸ்திரங்களை பற்றியும் குழந்தைகளுக்கு ரொம்ப தெரிகிற அளவுக்கு இருந்துருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம பிரதோஷ நன்னாள், இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவா, சார் இந்த நாளை மறக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டுருக்கிறவாளுக்கு இன்றைக்கி புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்றைக்கி 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை கொடுத்தா அதை நாளாக இருக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உங்களுக்கு உண்டு, அது உங்களுக்கு உண்டான சிறப்பான விஷயங்கள். ஆனால் பரணி கிருத்திகள் இருக்கிறவா புதிய காரியத்தை பண்ண வேண்டாம், ஒரு நாள் கழிச்சு பண்ணிட்டா போதும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பரவாயில்லையா இருந்துருக்கு. காலையில் 8 சரியாக பார்த்துட்டேன்னா 12 வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதனால் எந்த வாக்குவாதத்துலையும் ஈடுபட வேண்டாம். தப்பான விஷயங்கள் பேசினாலும் அவள் தப்பாக புரிஞ்சுப்பா, இல்லை அவள் கோவப்படுவா, இல்லை நீங்கள் கோவப்படுவா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடைபெறும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பேசாதது திருப்பி ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்கிறது, வழுக்கிற இடத்துல போய் நிற்கிறது, இது ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை எடுத்து பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு.
ரிஷபராசி அன்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள் வேலை, அதே மாதிரி தொழில் சம்பந்தமான பேசுறது, கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் 10-12 மணிக்குள்ளே பேசக்கூடியதாக இருந்துருப்போம். ஆரோக்கிய சம்பந்தமாக சின்ன விஷயம் வந்தாலும் பயம் நிறையா இருந்துருக்கும். தெரிந்தவா நல்லவா, அதே மாதிரி வந்தவா வாளுக்கிட்ட பேசின விஷயங்கள்லாம் நிறையா சிந்தனை பண்ணுவேல், என்ன பேசினோம் இன்றைக்கி வா, வந்தா வாட்ட பேசினோமே தப்பாக பேசிட்டோமோ அப்படிங்கிறலாம் யோசனைக்கு கொண்டுதான் இருக்கும். ஆனால் யோசனைகள் தப்பு கிடையாது, எதிர்காலத்தை பற்றி ரொம்ப சிந்தனை பண்ணிவிட்டோம்னா அது பயத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் எதையும் சமாளிப்பில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, இன்றைக்கி நிறையா விஷயங்கள் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல் தப்பே கிடையாது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்களை பற்றி 2-4 மணிக்குள்ளே இன்றைக்கி நிறையா பேசக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் ரொம்ப நாள் பார்க்காதவா பேசாதவா இன்றைக்கி சந்திப்பாக உங்கள்கிட்ட பேசணும்னு நினைப்பா, உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அது இத்தனை நாள் பேசாதவா பேசுகிறாளே. ரொம்ப அன்பானவாள்கிட்ட இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் சம்மந்தமாக உங்கள்கிட்ட யாராவது பேசும்போது பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, கடகராசி நேர்களே, ரொம்ப சிரமத்திலையும் யாராவது உதவின்னு கேட்க வந்தால் நிச்சயம் அவளுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 4-6 மணிக்குள்ளே சகோதர சகோதரிகள்கிட்ட பேசுறது, வழக்கு சம்மந்தமான விஷயங்களில் இன்றைக்கி உரையாடுறது, பூர்வீக சொத்து சம்பந்தமானது, இடம் விட்டு இடம் மாற்றத்தை பற்றிய சிந்திக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டு நீங்கள் யார்ட்டையாவது எதிர்பார்த்து கேட்ட பண வரவுகள் இருந்தால் இன்றைக்கி நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பார்த்தா இப்போ உதவியாக இருக்குங்கிற பல நேரங்களில் நீங்கள் நினைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா காரியங்கள் பார்த்துட்டேன்னா நல்ல மனசோடு செய்வாள், அவளுக்கு அது நல்ல விருத்தியாக நல்ல முன்னேற்றமாவா. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை பண்ணும்பொழுதும் சரி, முந்தியெல்லாம் நம்ம நிறையா ஃப்ரீயாக பண்ணிவிட்டோம் இப்படி கிடையாது, இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய தினமாக இருக்கும். 10-12 மணிக்குள்ளே இன்றைக்கி நல்ல காரியங்கள்லாம் யதார்த்தமாக நடக்கும். பிரயோஜனமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுவேல். வேலை வாய்ப்பு இடமாற்றம், வேலையிலிருந்து உயர்வுகள், இடமாற்றம் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்குள்ளானது தடங்கலான விஷயத்தை திருப்பி எடுத்து தொடர்றது, சில நேரம் உங்ககிட்ட போட்டி போட்டு சண்டை போட்டவா நல்லதுக்கு தான் வா, பேசாத இருந்தாலே நான் நல்லா தான் இருப்பேன் அப்படிங்கிற சில எண்ணங்களோடு செயல்படுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, நண்பர்கள் மூலமாக நிறையா காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம், அதை பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக பண்ணணும். ஒருவேளை நமக்கு இது செய்யக்கூடாது மனசில் தோணுச்சுன்னா விட்டுடுங்க, ரொம்ப அதை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்காதீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். நிறையா பேர் எதிர்த்து நின்னாலும் உங்கள் மன உறுதி உங்களுக்கு என்றைக்குமே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சில காரியத்துக்காக உதவக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. காலை நேரங்களில் சின்ன பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் இருந்து கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் மத்தியான வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. யாராவதுக்கு ஒரு பெரிய உதவி செய்வால் அதன் மூலமாக அவள் எப்போவுமே நன்றி கடனோடு இருக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. துளாராசி என்பர்களே, இன்றைக்கி நிறையா விஷயங்கள் பார்த்துட்டுனா மனசு என்ன சொல்கிறதோ அதன் பிரகாரமே கேட்டுருப்பேன். இன்றைக்கி இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது திருப்பி நம்ம பண்ணினோம்னா நிறையா வாழ்க்கையில் போட்டுருமே அது பண்ணவே படாது. பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். 12-2 மணிக்குள்ளே சகோதர சகோதரிகள் சொந்த பந்தங்கள் வேலையாட்கள் இடமாற்றம் இவ்வளோ வேலைக்கு வேண்டான்னு வைக்கிறது, புதிய ஆட்களை எடுக்கிறது, புதிய இடம் பார்க்குறது, புதிய பிஸ்னஸ் பற்றி பேசுகிறது, இந்த காரியங்கள்லாம் நடைபெறக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் மனசில் ஒரு உறுதியான விஷயங்கள் பட்டதுன்னா அது சரியாக தான் இருக்கும். ஏன்னா கனவுகள் பொழுதும் நல்கனவுகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடியது. உடல் ரீதியாக தீராத உபாதைகள் இருந்துருக்கவாளுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகும். இன்றைய தினம் துளாராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நன்மையான தினம். ஒரு பொருள் நம்ம பேரில் இருக்கங்காட்டி தான் அது வித்துக்கிட்டே இருக்கும். அதனால் மனைவி பேர்லையோ இல்லை மற்றவா பேர்லையோ அது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இல்லை இருக்கிற இதை அவைகளுக்கு மாற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும். ஒரு பொருளை வச்சுட்டு காணாமப்படுத்து, இங்கே தான் வச்சேன் இங்கே தான் வச்சேன்னு சொல்கிறத விட அது எங்கே இருக்குன்னு தேடுறது நல்லது. ஒருவேளை மறதியில் கூட நம்ம மற்றவாழ்கிட்ட கொடுத்து வச்சுருப்போம், இல்லை வேறு எங்கேயாவது வச்சுருப்போம். மற்றவாழை பழி சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டா இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறது, குழந்தைகளுக்குண்டான தேவையான விஷயங்கள் எடுத்து பண்ணுறது,
சின்ன விஷயத்தையே பெருசாக நினைக்கிறது. மற்றவா பேரில் தப்பு இருக்குன்னே சொல்லிட்டு இருப்போம், நம்ம பேரில் என்ன இருக்குங்கிறத யோசிச்சா சரியாடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே. தனுராசி நேயர்களே வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் நிறைய காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் அதாவது வாங்கிறது விற்கிறது ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கிறது இது போன்ற விஷயங்கள் பற்றி இன்றைய தினத்தில் நிறையா சிந்திப்பில். தாயாருக்கு உடல் உபாதைகள்லாம் உங்களுக்கு பதட்டமாகிடும். தாயாருக்கு ஏதோ ஒன்றும் அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பில். அதனால் கொஞ்சம் நேரம் டென்ஷன் அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்றா மன நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இங்கே வேண்டாம் எனக்கு மாறணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு அந்த வேலையை பண்ணிருக்கோம். ஏன்னா மாறணும் அப்படின்னு தோணுதுக்கப்புறம் அதே இடத்துல இருக்கும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களை சுற்றி சுற்றி வரும். அதனால் பாசிட்டிவான திங்கிங் என்னைக்குமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்களும் ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டு நிறைய விஷயம் படிச்சுப்பேல். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பின் நாட்கள் நீங்கள் படிக்கக்கூடியது உங்களுக்கு தொழிலுக்கும் உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சியம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே ஒருவே வேலையை தொடர்ந்து பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு போர் அடிச்சிடும். இது வேண்டாப்பா வேதாக பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும் பார்த்தல. அந்த மாதிரி எனக்கு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் தோணும். புதுசாக ஏதாவது கிளாஸ் எடுக்கிறது லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் படிக்கிறது இல்லை ஆர்ட் கிளாஸ் படிக்கிறது இந்த மாதிரி புது 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 விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆனாலும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும். ரொம்ப நேரம் ஒன்றா இருந்தாலும் பிரச்சனை, பிரிவாக இருந்தாலும் பிரச்சனை, பேசினாலும் பிரச்சனை, பேசாதிருந்தாலும் பிரச்சனை, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற சில யோசனைகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி கஷ்டம் தோன்றுறது அப்படிங்கிற சில எண்ணங்கள் தோணும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். நிறையா பேர் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய சில செயல்முறைகளையும் ரசிக்கும் பொழுது நம்ம வீட்டில் பாரு நம்ம யாருமே பேசுகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் அப்பப்போ மனசில் தோணும். நம்ம நல்லது நினச்சாலும் இப்படி ஆறுதேங்கிற ஒரு எண்ணம். ஆனால் கவலையப்படாதீங்க, எல்லாமே மாறும். அந்த மாறுறதுக்கு நேரம் கொடுத்தா போதும், நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டையின் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே ஒரு நேரம் சில சோர்வுகள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு பார்த்துப்போம் நாளைக்கு பார்த்துப்போங்கிற விஷயம் தப்பே கிடையாது. ஏன்னா உங்கள் மனசில் நாளைக்கு பார்த்துப்போன்னு சொல்லிட்டாலே அந்த காரியம் இன்றைக்கி நடக்காதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டேன்னா நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக மாறும். ரொம்ப அன்பானவர்கள் ரொம்ப பிரியமானவர்களுக்கு உடம்பு முடியலை அவளுக்கு ஏதாவது ஒன்றா ரொம்ப அப்பப்போ பதட்டங்கள் அப்பப்போ மனசில் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன பிரயாண காரியங்களை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி என்பர்கள் இந்த தினத்தில் பண வரவுகள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா எதுனா கையெழுத்து போடும்போது சற்று கவனம் என்பது தேவை. ஒரு இடத்த கொடுத்து இந்த இடம் வாங்கலாம்னா அது எப்பவுமே தடங்களாயின்றிருக்கக்கூடியதாக இருக்கும். சரி அந்த இடம் நம்மளை விட்டு போக மாட்டேங்குது அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணக்கூடியதாக இருக்கும். சில எதிரிகள் யதார்த்தமாக இருந்துட்டுருப்பா இருந்தும் அதையும் தாண்டி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நேரம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணாலும் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் நன்னா பேசின்னு இருப்பா, அவன் நன்னா பேசும்போது நீங்களும் பேசுவேன். ஒருத்தர் எதிரியாக பேசினா நீங்களும் எதிரியாக பேசுவேன். அவன் என்கிட்ட நன்னா நடந்தால் நான் நல்லா நடந்துப்பேன், நன்னா நடக்கலையே அதே மாதிரி தான் நானும் இருப்பேன். மிரர் மாதிரி இருக்கக்கூடியதாக இருந்துட்டுருப்பேன். அதனால் அந்த கேரக்டர் நீங்கள் இப்படி தான் இருப்பேன் யாராலும் மாற்றிக்கவும் முடியாது. அதே சமயத்தில் தான தர்மங்கள்லாம் யதார்த்தமாக பண்ணுவேன். டென்ஷனாக எடுத்தேன்னா அமைதியை காத்திருவேன். முந்தி மாதிரி கோவப்படுத்தாமல் அமைதியாக இருந்துட்டுருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் அவள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படாமல் இருந்துட்டுருக்கோம். அதனால் அதை பற்றி பெருசாகவும் எடுத்துக்க மாட்டேன். முந்தியெல்லாம் பல பேர்ட்டு கேட்ட எடுத்த யோசனைகள் இப்போ சுயமாக யோசித்து அந்த காரியத்தில் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் வராத பணம் இன்றைக்கி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன, தொலைந்து போன பொருட்கள் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான நட்சத்திரங்கள். எந்த நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரத்தில் போயிடுது அப்படின்னு சொன்னால் திருப்பி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எந்த நட்சத்திரத்தில் தொலைந்ததோ அந்த பொருட்கள் திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பஞ்சாங்கம். சரி அது என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தொலைந்து போன பொருட்கள் திருப்பி கிடைக்கக்கூடியது நட்சத்திரங்கள். ரோகிணி அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பூசம் உத்திரம், அடுத்த மாதிரி விசாகம், அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா பூராடம் அவிட்டம் ரேவதி. இந்த நட்சத்திரத்தில் ஒரு பொருள் நம்ம வந்து தொலைச்சு விட்டோம் எங்கேயாவது விட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பொருள் கிடச்சிடும்.
அதே மாதிரி கிழக்கு பகுதியில் தான் அந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தொலைந்து போன பொருட்கள் நீங்கள் தொலைந்த நேரத்தில் இந்த நட்சத்திரம் ஓடி இருக்கான்னு பாருங்க, நிச்சயம் அந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது சீக்கிரமாக கிடைக்கிறதுக்குனால வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மந்தக நட்சத்திரம்னு சொல்லப்படுறது, அது மந்தக நட்சத்திரம் ஒரு பொருள் கிடைக்கும், ஆனால் ரொம்ப தீவிரமாக நம்ம வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்க விட்டு அலைய விட்டு அதுக்கப்புறம் அந்த பொருள் கிடைக்கும், அது வந்து மந்தக நட்சத்திரம் பேர். சரி, அது என்னென்ன நட்சத்திரங்கிறத பார்க்க போகிறோம். மிருகசீஷம், ஆயில்யம், ஹஸ்தம், அனுஷ நட்சத்திரம், அடுத்து உத்திராட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அஸ்வின் நட்சத்திரம், இந்த ஏழு நட்சத்திரம் பார்த்துட்டுனா மந்தக நட்சத்திரம் பேர். இந்த ஒருவேளை இது திருட்டு போனாலோ அல்லது அந்த பொருட்கள் காணாமல் போனாலோ பார்த்துட்டுனா தெற்கு பகுதியில் இது கிடைக்குமா, அது மாதிரி ரொம்ப அடைய விட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கிடைக்கும், இது மந்தக நட்சத்திரம்னு பேர். அடுத்தது மத்திய கஷ்கர நட்சத்திரம்னு பேர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து தான் அந்த பொருட்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அது என்ன நட்சத்திரம்னு பார்ப்போம். அஸ்வினி, மகம், சித்திரை, கேட்டை, அதே மாதிரி பூரட்டாதி, அதே மாதிரி அபிஜித் நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், இந்த ஏழு நட்சத்திரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாள் கழித்து தான் அது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், மேற்கு பார்த்து திசையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பொருட்கள் வந்து போனது கிடைக்காது, திருட்டு போன பொருட்கள் கிடைக்கவே கிடைக்காது. அப்படிப்பட்ட நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து சுலோக்ஷண நட்சத்திரம்னு பேர். சுலோக்ஷண நட்சத்திரம் அதாவது இந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பொருள் காணாமல் போயிடுத்து, திருட்டு போயிடுத்து அப்படின்னு சொன்னால் இந்த பொருள் திருப்பி கிடைக்காதுன்னு சொல்லுவாள். அது புனர்பூச நட்சத்திரம், அதே மாதிரி பூரட்டாத நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், மூல நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், உத்திரட்டாத நட்சத்திரம், அதே மாதிரி கிருத்திய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒரு பொருள் பொறுத்து காணாமல் போயிடுத்துன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த பொருள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக தான் இருக்கும், ரொம்ப அரிதாக தான். இந்த நட்சத்திரத்தை காணாமல் போயிடுத்துனா திருப்பி கிடைக்காது அப்படின்னு பஞ்சாங்கங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் பார்த்துட்டாலும் அந்த நட்சத்திரத்தில் வீட்டை விட்டு வெளில போயிருப்பா இல்லையா, சில பேர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போனால் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டமாக, அப்படி நிறையா பேர் தொலைத்தவா போனவாலாம் இருந்துட்டுருப்பா இல்லையா. இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நமக்கு போயிடுத்து அப்படின்னா திரும்பி கிடைக்கிறது கஷ்டம்னு பஞ்சாங்க குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக இன்றைய தினத்தில் தொலைந்து போன பொருட்கள் கிடைக்குமா கிடைக்காதா, எந்த திசையில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்மளை தேட விட்டு கிடைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன, சீக்கிரமாக கிடைக்கிறது என்ன, ரொம்ப மாதம் கழித்து கிடைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதை தான் பிரசன்னத்துலேயும் பார்ப்பாங்க. இது ஜோதிட நண்பர்களுக்கும் ரொம்ப உபயோகரமாக இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, நாளைக்கு மீண்டும் நம்ம சந்திப்போம். மனசில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கல, கவலையே படாதீங்க, முருகப்பெருமான வேண்டுங்க, எல்லா காரியங்களும் வெற்றியடையும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர. ஜோதிஷாச்சாரியர் மகேஷ்.